ஹாய், எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்னைக்கு வந்து செஸ்வான் மினி இட்லி செய்யறதா பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு எடுத்துறது கியூட்டான மினி இட்லி. நீங்கள் வந்து நார்மல் இட்லி வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக இது கூடவே வந்து பிளாக் பேப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கார்ன்ஃப்ளவர். இட்லி வந்து நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் கார்ன்ஃப்ளவரும் பிளாக் பேப்பரையும் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மாவு வந்து ஆல்ரெடி புளிச்சிருக்கிறதுனால நான் இதில் வந்து சால்ட்டு சேர்க்கல. பாருங்கள், இது நல்லா கோட் ஆகினதுக்கு அங்கிட்டு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மற்ற ஒரு சைட்டுக்கும் இதை வந்து நல்லா டர்ன் பண்ணிக்கிங்க. இப்போ ரெண்டு சைட்டுமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஷெஸ்வான் சாஸ். ரெடிமேட் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஹோம்மேட் ஷெஸ்வான் சாஸ் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போது சாப் பண்ண கார்லிக் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ண ஜிஞ்சர், ஒரு ஆனியன் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கேப்சிகம், கொஞ்சமாக சால்ட். இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷெஸ்வான் சாஸ். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ண அங்கிட்டு நம்ம எடுத்து வச்ச ஃப்ரை பண்ண அந்த இட்லியும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சேர்த்ததுக்கு அங்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா அந்த சாஸோட நல்லா மிக்ஸ் ஆகணும். சிசமி சீட் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட டேஸ்டியான ஷெஸ்வான் மினி இட்லி வந்து ரொம்பவே ஈஸியாக குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கார்னிஷிங்காக சாப் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து பிடிக்கணும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம் வேறு ஒரு டெலிஷியஸான ரெசிபியுடன். அன்டில் தென் உங்களுடன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் டோஹா யாமினிஸ் கிச்சன், உங்கள் யோகலட்சுமி. பாய்.